ஹாய் ஹலோ வெல்கம் டு ஃபிட்கர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உளுந்து லட்டு இது ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா சுண்டுண்டலுன்னு சொல்லுவாங்க பொங்கல் அப்போ இந்த லட்டு வந்து பிடிப்பாங்க அதே போல் பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் வந்து மெச்சூரிட்டி பீரியடில் வந்து இந்த லட்டு செஞ்சு கொடுப்பாங்க நான் உங்களுக்கு வந்து பேக் போன் வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்கும் அப்படின்றதுக்காக ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கும் இந்த லட்டு வந்து அதிகமாகவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இதில் வந்து ஃபவுலிக் ஆசிட் இருக்குது அது என்ன பண்ணுன்னா ரெட் ப்ளட் செல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அதாவது நம்ம ஹீமோக்ளோபின் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணிவிட்டு நல்லா வச்சுக்கும் அதுக்காக தான் கர்ப்பிணி பெண்களுக்கும் இது அதிகமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த லட்டுவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் லட்டு செய்கிறதுக்காக அரை கிலோ வந்து கருப்புளுந்து எடுத்திருக்கேன் அரை கிலோ கருப்புளுந்துக்கு வந்து அரை கிலோ காரரிசி எடுத்துக்கணும் இப்போ இது ரெண்டும் சேர்த்து ஒரு கிலோ இருக்குது ஒரு கிலோவுக்கு ஸ்வீட்டுக்கு முக்கால் கிலோ சர்க்கரை சேர்த்துக்கணும் சர்க்கரையை பவுட்ரு பண்ணி தான் சேர்த்துக்க போகிறோம் இது கூடவே நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ முந்திரி நாலு அஞ்சு ஏலக்காய் ஏலக்காவையும் சர்க்கரையும் ஒன்றா சேர்த்து நம்ம பவுடர் பண்ணிக்கணும் நூறு கிராம் அளவுக்கு நெய் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு செவப்பரிசியை சேர்த்து நல்லா வறுத்துக்கணும் அரிசியை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கணும் இது வந்து பட படப்படன் பொரிய ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு அரிசி நல்லா வருபட்டிருக்கு இப்போ இதை தனியாக எடுத்துக்கலாம் இப்போ இதே கடாயில் உளுந்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும் உளுந்து வறுபடுறதுக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் போல் ஆகும் உளுந்து வந்து வறுப்பட்டுச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உளுந்து எடுத்து நம்ம வாயில் போட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லா கடிபடணும் அப்போது வந்து இது வந்து வறுபட்டுச்சுன்னு அர்த்தம் இப்போ இதையும் எடுத்து நல்லா ஆற வச்சுக்கணும் இதை ஆற வச்சுட்டு மாவு மில்லில் கொடுத்து நம்ம பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ மில்லில் கொடுத்து பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு நம்ம வீட்டில் மிக்சியில் அரைச்சோம்னா இந்த அளவுக்கு வந்து நைஸாக அறுபடாது அதனால தான் நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துருக்கோம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ மிக்சி ஜாரில் நாலு ஏலக்காய் சேர்த்துக்கிட்டு முக்கால் கிலோ சர்க்கரையை வந்து நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் சர்க்கரையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும் இதுவும் இந்த மாதிரி இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் நூறு கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு முந்திரி வந்து ஒன்றும் பாதியுமா நம்ம வந்து உடச்சி போடும்போது அது வாயில் கடிப்படும் போது இன்னும் நல்லாயிருக்கும் முந்திரி சேர்த்து சிம்மில் வச்சு நம்ம வறுத்துக்கணும் இப்போ முந்திரி வந்து நல்லா ஃப்ரையாக இருக்குது இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மாவையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விடணும் மாவு சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டாவே போதும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சுட்டு இதை வந்து பிடிச்சு பார்த்தோம் அப்படின்னா இது லட்டு பிடிக்க வரணும் ஒரு வேளை உங்களுக்கு லட்டு பிடிக்க வரல அப்படின்னா இன்னும் கூட ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் ஒருவேளை நீங்கள் இடையில நெய் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேரம் கலர தேவையில்லை ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கலந்தாவே போதும் இப்போ எங்களுக்கு வந்து நல்லா சூடாகி வந்துருச்சு இப்போ ஸ்டவ்வில் வந்து கீழே இறக்கிட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரையும் சேர்த்து நல்லா கலந்துக்கணும் இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியது தான் இது வந்து நம்ம பூந்தி லட்டு மாதிரி ரொம்ப டைட்டாலாம் இருக்காது உதிர தான் செய்யும் நல்லா டைட்டாக பிடிச்சி ஓரளவுக்கு ஷேப் கொண்டு வந்ததுக்கப்புறமா அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் இந்த லட்டுல சேர்த்துருக்க ரெண்டு இன்கிரீடியன்ட்ஸ்லையுமே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஃபவுலிக் ஆசிட் இருக்குது ஃபவுலிக் ஆசிட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஈமோக்ளோபின் லெவலை அதிகப்படுத்தும் அது பார்த்திங்கன்னா நம்மளோட பிளட்டையும் ரொம்பவே ப்யூரிஃபை பண்ணுது செகண்ட் பார்த்திங்கன்னா இதில் வந்து விட்டமின் பி இருக்கு விட்டமின் பி என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நர்வஸை வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணோம் அதுக்கப்புறமா நம்மளோட எனர்ஜி லெவலையும் இது வந்து இன்க்ரீஸ் பண்ணும் இது வந்து குட் ஃபார் டைஜஷன் டூ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஃபைபர் புரோட்டீன் கால்சியம் ப்ராஸ்பரஸ் மெக்னீஷியம் அயன் ஜிங்க் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது இது நம்மளோட போன்ஸ்க்கு டீத்துக்கு நம்மளோட இம்யூன் சிஸ்டம்மை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது டயட் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த லட்டுவை தாராளமாக சாப்பிட்லாம் இதனால் வெயிட் கெயின்லாம் ஆகவே ஆகாது இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற லட்டுவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் அடிக்கடி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுவீங்க இந்த லட்டுவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபுட்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ